அரசன் ஒருத்தர் வேட்டையாடுறதுல சிறந்தவரா விளங்கினாரு. அப்படி ஒரு முறை வேட்டைக்கு போறப்போ ஒரு புதர்ல ஏதோ ஒரு அபாய சத்தம் வர்றதை கவனிச்ச அரசன் அந்த புதருடைய பக்கத்துல போய் பாக்குறாரு. அந்த புதர்ல ஒரு பெரிய முள் குத்தியபடி எந்த பக்கமும் நகர முடியாம ஒரு பாம்பு உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு. அப்போ அரசரை பார்த்த அந்த பாம்பு, ஐயா யார் நீங்க, இதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டதும் அரசர் ஆச்சரியம் அடைகிறாரு. ஒரு பாம்பு மனிதர்கள் போலவே பேசுதே அப்படின்னு மனசுல நினைச்சவாறே, நான் தான் இந்த நாட்டுடைய அரசன் அப்படின்னு கம்பீரமா சொல்றாரு. அரசே, உங்களுடைய உதவி எனக்கு இப்போ தேவைப்படுது. ஒரு கழுகு என்ன துரத்திட்டு வந்ததுனால தப்பிக்க நினைச்சு இந்த முள் புதர்ல மாட்டிக்கிட்டேன். என்னை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு பணிவா கேக்குது. அதை கேட்ட அரசன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதை கவனிச்ச பாம்பு, அரசே நான் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நீங்க என்ன காப்பாத்துனீங்கன்னா ஒருத்தன் வாழ்க்கையில யார்கிட்டயுமே தோக்காம எப்பவுமே மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான 4 ரகசியங்களை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட பாம்பு சொல்லுது. அப்படி என்ன ரகசியங்களை இந்த பாம்பு சொல்ல போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க லாபகமா பாம்புடைய தலையை பிடிச்சுக்கிட்டு அந்த புதர்ல இருந்து வெளியே எடுக்கிறாரு. உன்னை காப்பாத்துனா ஒருத்தன் வாழ்க்கையில வெற்றியோட வாழ்வதற்கான 4 ரகசியங்களை சொல்றதா சொன்னியே, அந்த 4 ரகசியங்கள் என்னென்ன அப்படின்னு அரசர் பாம்பு கிட்ட கேட்கிறாரு. அரசே, முதல் ரகசியம், உங்களுடைய கையில கிடைக்கும் எதிரிய எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுடக்கூடாது. அப்படி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு நாள் நீங்க உங்க உயிரை அவனால இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாகலாம். ரெண்டாவது ரகசியம், உங்க கண்களால நேரடியா பார்க்காத விஷயத்த உங்ககிட்ட நம்பிக்கையா இருக்கும் நபர்கள் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அந்த விஷயத்துல இருக்க உண்மைய தீர விசாரிக்காம நம்பாதீங்க. அப்படி கண்மூடித்தனமா நம்புறது உங்கள் மீதான மதிப்பை குறைச்சிடும். முடிஞ்சு போன காலங்களை உங்களால திரும்ப பெற முடியாது. அதையே நினைச்சுக்கிட்டு எதிர்காலத்தை இழப்பது முட்டாள்தனம் அப்படின்னு சொன்ன பாம்பு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. அரசன் உடனே, அப்படின்னா அந்த 4வது ரகசியம் என்னன்னு ஆர்வமா கேக்குறாரு. அரசே, நீங்க என்னுடைய தலைய அழுத்தமா பிடிச்சிருக்கிறதுனால என்னால சரியா பேச முடியல. நீங்க கொஞ்சம் தளர்வா பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு பாம்பு சொல்ல, அரசன் தளர்வா பிடிக்க நினைக்கிறதுக்குள்ள கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அரசன் கையில இருந்து பாம்பு தப்பிச்சிருது. பிறகு அரசன் இருக்கும் இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போய் நின்னுட்டு, அரசே நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க. என்னுடைய உடல்ல விலை மதிப்பே இல்லாத அபூர்வமான நாகமணி இருக்குது. என்ன கொன்னிருந்தா அது உங்களுக்கே கிடைச்சிருக்குன்னு பாம்பு சொன்னதும் அரசன் மனதுக்குள்ள வருந்துறாரு. சரி பரவாயில்ல, அந்த 4வது ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு போனு அரசன் அந்த பாம்பு கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அந்த பாம்பு, நான் உங்ககிட்ட முதல் ரகசியமா எதை சொன்னேன், உங்க கையில கிடைச்ச எதிரிய எந்த சூழ்நிலையிலும் விடக்கூடாது நல்லவா சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சமும் யோசிக்காம என்ன விட்டுட்டீங்க. இந்த காட்டுக்குள்ள உங்களை விட நான் தான் பலசாலி. அப்படி பார்க்கையில நானும் உங்களுக்கு ஒரு வகையில எதிரிதானே அப்படின்னு பாம்பு அரசன் கிட்ட கேக்குது. ரெண்டாவது ரகசியம், உங்களுடைய கண்கள்ல பார்க்காத எந்த விஷயத்தையும் அப்படியே நம்ப வேண்டானுதான் சொன்னேன். ஆனா என்னுடைய உடல்ல நாகமணி இருக்குதுன்னு சொன்னதும் அது உண்மையா இல்ல பொய்யான்னு கூட யோசிக்காம உடனே மனசுக்குள்ள நாகமணி கிடைக்கலையே அப்படின்னு வேதனைப்பட்டீங்க. மூன்றாவது ரகசியம், கடந்த காலத்தை பத்தியும் முடிஞ்சு போன விஷயங்களை பத்தியும் நினைக்க வேண்டான்னு சொன்னேன். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க என்ன பத்தியும் என்னுடைய உடல்ல இருக்கும் நாகமணிய தவற விட்டுட்டோமே அப்படின்னு முடிஞ்சு போன விஷயத்த பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப சொன்ன 3 ரகசியங்களையும் உங்களால பின்பற்ற முடியல. 4வது ரகசியத்தை சொன்னா என்ன நன்மை ஏற்பற்ற போகுது அப்படின்னு பாம்பு கேட்க அரசன் தலைகுனிஞ்சு நிக்கிறாரு. பரவாயில்ல, உங்களுக்காக அந்த 4வது ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு பாம்பு சொல்றதுக்குள்ள அரசருக்கு பின்னால ஏதோ ஓடுறது மாதிரி சத்தம் வர அரசன் திரும்பி பார்க்கிற அந்த ஒரு நொடியில பாம்பு அரசனுக்கு பக்கத்துல வந்து நிக்குது. அப்போ அரசனுடைய கால்ல ஏதோ கடிச்சது மாதிரி உணர்ந்த அரசன் அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் இப்படி செஞ்சேன்னு அரசன் பாம்பை பார்த்து கோபமா கத்த, அரசே நான் சொல்ல வந்த 4வது ரகசியம் அதுதான். உயிரே போற நிலை வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் ஒரு துரோகிய பக்கத்துல வச்சுக்க கூடாது. அப்படி வச்சிருந்தா அந்த துரோகியின் மூலமா தான் உங்களுடைய உயிர் பிரியும். உங்களுடைய மனம் என்னுடைய உடல்ல நாகமணி இருக்கும் அப்படின்னு முழுமையா நம்ப ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இப்போ இல்லனாலும் ஏதோ ஒரு நாள் என்னை தேடி வந்து என்னை கொன்னு அந்த நாகமணிய அடைய நினைப்பீங்க. அதனாலதான் நான் துரோகியா மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னு பாம்பு சொல்ல, இதையெல்லாம் கேட்க அரசன் கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு எழுந்து கீழே விழுந்துடுறாரு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா,
கைகள்ல இருக்கிற விரல்கள் மாதிரி தாங்க மனிதர்களும். எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு நினைக்கிறது தான் முட்டாள்தனம். பாம்பு சொன்ன நான்கு ரகசியங்களையும் யார் ஒருத்தர் சரியான நேரத்துல சரியான நபர்கள்கிட்ட பயன்படுத்துறாங்களோ அவங்களே வாழ்க்கையில எந்த தோல்வியும் இல்லாம வெற்றி பெறுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ. நன்றி.